வணக்கம் நண்பர்களே, கற்றது நுனி புல்லளவு கல்லாதது வேறளவு என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, உயிர்வேலி உயிர்வேலி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியாதவங்க இந்த வீடியோ முழுச பாருங்கள். உயிர்வேலி அதாவது கிழுவை, மரங்கிழுவை, கற்றாழை, இந்த உயிர்வேலியெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வேண்டியதே இல்லை. உயிர்வேலியில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா உங்களுக்கு கிராமத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியாதவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு உயிர்வேலியை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். உயிர்வேலி அப்படிங்கிறது அதாவது செடி, கொடி, முள் வகை எல்லாம் கலந்து, அதாவது கிழுவை இல்லைன்னா மரங்கிழுவை இல்லைன்னா கற்றாழை இல்லைன்னா மருதாணி இல்லைன்னா கள்ளி, இந்த மாதிரி நிறைய இருக்குது உயிர்வேலி நடுறதுக்கு. உயிர்வேலிங்கிறது வந்து வளர்கிற தாவரங்கள் இல்லைன்னா இலைதழைகள், கொடி வகைகள் அனைத்தும் சேர்ந்தது தான் உயிர்வேலி. உயிர்வேலியில் வந்து நமக்கு ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்கும். நமக்கு வந்து நம்ம ஒரு டைம் போட்டுட்டோம் அப்படின்னோம்னா அதை கண்டுக்கவே கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து கற்றாழை வேலி தேர்வு செஞ்சுக்கலாம். கற்றாழை வேலி தேர்வு செய்யும்போது அதில் வந்து நமக்கு எந்த மேலும் எந்த செலவும் கிடையாது, கண்டிப்பாக அதை தேர்வு செய்யலாம். இல்லை நம்ம வருஷ வருஷம் கவாத்து பண்ணி ஆடு மாடெலாம் மேய்க்கிறோம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கிழுவை இல்லைன்னா முள்கிழுவை அந்த மாதிரி அந்த மாதிரி தேர்வு செய்யலாம். கற்றாழை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து வேலி எடுக்கணும் அப்படின்னு தேர்வு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை. ஒரு டைம் வந்து கரெக்டாக வச்சு விட்டு ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷத்தில் எல்லாமே பெருசாகிடுச்சு அப்படின்னா அது வேலையை அடைச்சிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை கண்டுக்க வேண்டியதில்லை. ஆனால் அது வந்து அதிக இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கும், அதிக இடம் நமக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா வந்து நம்ம வந்து கிழுவை முள்கிழுவை தான் தேர்வு செய்யணும். வீட்டை சுற்றியும் நம்ம கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், அந்த மாதிரி நம்ம வந்து வேலி அடைக்கணும் அப்படின்னு அடைச்சிங்கன்னா அது வந்து மருதாணி வேலி அடைக்கலாம். மருதாணி வேலி வந்து நம்ம கைக்கு மூலிகையாகவும் இருக்கும், மருதாணி வீசுகளுக்கு தலைக்கு எண்ணெயில் போட்டு கைக்கு வச்சுருக்கு, தலைக்கு கூட தேய்க்கிறாங்க ஹேர் தான். அது மருதாணி வச்சுக்கலாம். மருதாணி வந்து வெட்டியும் வச்சுக்கலாம், குச்சி மூலமாக இல்லைன்னா விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து கிழவை முள்கிழவைலாம் வந்து விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ண முடியும், ஆனால் விதைகள் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப சிரமம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கிழவை முள்கிழவைலாம் வந்து மரங்கிழவை முள்கிழவைலாம் வந்து விதைகள் பழுக்கும்போதே காக்கா, குருவி அந்த மாதிரி பறவைகள்லாம் விதையை சாப்பிட்ரும். நமக்கு விதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு சிலர் வந்து உயிர்வேலி அமைக்கிறதுனால வந்து 100% சேஃப்டி கிடைக்காது, அதனால் வந்து நான் வந்து கம்பியில் வேலி தான் போடுவேன் முள் கம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து வேலி விட்டு ஒரு 2 அடி 3 அடி கேப் விட்டு மரங்கள், செடி கொடி இதெல்லாம் வளர்த்துறது மூலமாக உயிர்வேலியில் கிடைக்கிற பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா கம்பி வேலி வந்து போடுற இடத்துல போட்டு தான் ஆகணும். எல்லோரும் உயிர்வேலி மூலமாக அந்த பயன் அடைய முடியுமானா முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல தொழில் பண்ணுறோம் இல்லைன்னா உள்ளே வந்து நம்ம சேஃப்டியாக இருக்கணும், 100% சேஃப்டியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உயிர்வேலியில் வந்து இருக்கும். ஆனால் வந்து அந்தளவுக்கு 100% சேஃப்டின்னு சொல்ல முடியாது. இதே முள்கம்பி வேலியே நம்ம போட்டோம்னாலும் முள்கம்பி வேலியை நம்ம யாராச்சும் அறுத்து விட்டுட்டோ அந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அது ஒரு இரத்து ஒரு கொடுக்கலாம், அந்த மாதிரி நிறையா அதுலேயும் பெனிஃபிட் இருக்கும். சோலாரில் கூட கொடுக்குறாங்க, இரத்தோடு கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். உயிர்வேலி மூலமாக நிறைய பறவைகளுக்கு நம்ம வாழ்விடம் கொடுக்க முடியும், அதை நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நம்ம அதாவது வந்து பெட் அனிமல்ஸ் இந்த மாதிரி நம்ம அதெல்லாம் ரொம்ப நேச்சர் லவ் பண்ணுறோம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உயிர்வேலி அமைக்கிறது நமக்கு பயனடையும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற வீடியோவில் இருக்கிற இந்த ஃபோட்டோவே லெஃப்ட் கார்னரில் கம்பி வேலி அடைச்சிருக்காங்க. அந்த கம்பி வேலியில் இருக்கிற பார்க்குறக்கு ஆனால் சுத்தமாக இருக்கும். ஆனால் வந்து ரைட் கார்னரில் ஃபுல்லாக உயிர்வேலி அதாவது இதில் வந்து முள்கிழவை வேலி அடைச்சிருக்காங்க. நான் வந்து அங்கே பக்கத்தில் போக முடியல, இருட்டாக ஆகிடுச்சு, அதனால் அப்படி எடுத்திருக்கேன். அது வந்து எவ்வளோ பசுமையாக பசுமை போகிறது மாதிரி இருக்கும், அது வந்து நல்லாயிருக்கா இல்லை வந்து முள் வேலி அதாவது கம்பி வேலி அமைச்சிருக்காங்க அது நல்லா இருக்குன்னா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். ஆனால் அதில் வந்து எந்த பயனும் கிடையாது. என்ன சேஃப்டி அந்த மாதிரி வேணால் நம்ம போட்டுச்சுக்கலாம். ஆனால் உயிர்வேலி அமைக்கும்போது பார்த்திங்கன்னா சேஃப்டி ப்ளஸ் வந்து நிறைய தாவரங்களுக்கு நம்ம மூலிகை கிடைக்கும், பறவைகளுக்கு வாழ்விடம் கொடுக்க முடியும், நம்மளால் நிறைய உயிரினங்கள் வாழ்கிறது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உயிர்வேலி
அமைக்க முடிகிற இடத்துல கண்டிப்பாக உயிர்வெளி அமைங்க. முடியாத இடத்துல நீங்கள் கம்பியில் அமைச்சு சுற்றி வரோம் மரம் வச்சு அதுலேயும் நம்ம தாவரங்கள் வளர்த்த முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூடியூப் சேனல் கட்டுறது நுனிப்புள்ளளவு கல்லாதது வேற அளவு என்ற யூடியூப் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுறது அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், தேவைன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் டைரெக்டாகவே. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்டு இல்லை வில்லேஜில் அது மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.